ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் இடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இந்த கிராஸ் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய தேவன் இந்த வருடத்திலும் கூட இந்த ஏழு மாதங்கள் நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நாம் யாவரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடந்த வாரத்தில் அறிவை உணர்த்தும் வசனத்தை குறித்த அந்த ஆவியின் வரங்களை குறித்து நாம் தியானம் செய்தோம். அந்த அறிவை உணர்த்தும் வரத்தை குறித்த தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அந்த கடந்த வாரத்திலே நாம் தியானித்த அதே வரத்தை இன்றைக்கு தொடர்ந்து இந்த வாரமும் அதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் ஜபத்தோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்கும்படி மிகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் யாவருக்காகவும் நாங்கள் மிகுந்த ஊக்கத்தோடும் மிகுந்த கருத்தோடும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவாராக. எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜபம் எங்களை தாங்குகிறது. உங்களுடைய ஜபம் எங்களை ஊழியத்தின் பாதையில் இன்னுமாய் உற்சாகமாய் செய்வதற்கு அது மிகப்பெரியதொரு ஏதுவாய் காணப்படுகிறது. இந்த நாளிலும் இந்த அறிவை உணர்த்தும் வசனத்தின் தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புத்தகத்தில் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். இந்த அறிவை உணர்த்துகின்ற ஒரு வசனம், அதாவது வேத புத்தகத்தில் இரண்டு விதமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஒன்று, சத்தியத்தை அறிகின்ற ஒரு அறிவு. அதாவது சத்தியத்தை அறிகின்ற அறிவு என்றால் வசனம், வசனத்தை அறிகின்ற ஒரு அறிவு. மற்றொன்று, தேவனை அறிகின்ற அறிவு. இந்த அறிவை உணர்த்துகிற வசனத்தினுடைய தொடர்ச்சி இன்றைய நாம் எதை பார்க்க போகிறோம் என்றால், வசனத்தை அறிகின்ற ஒரு அறிவு, சத்தியத்தை அறிகிற ஒரு அறிவு. இன்றைக்கு நிறைய பேருக்கு அந்த சத்தியத்தை அறிகின்ற அறிவு இன்றைக்கு இல்லை. ஆண்டவர் அதனை விரும்புகிறார். வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த வேத வசனத்தை நாம் கேட்பதோடு கூட மட்டுமல்ல, பிரசங்கங்கள் கேட்பதோடு மட்டுமல்ல, இந்த வேத புத்தகத்தை முழுவதுமாய் படிக்க வேண்டும். வேத வசனத்தை நீங்கள் படித்தால் மட்டும்தான், அது உங்களுக்கு அநேக விதங்களிலே அறிவை உணர்த்தும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் தீத்துவுக்களின் நிருபம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களேனால், அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். தீத்து முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களேனால், பொய்யுறையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய அறிவு, அதை நீங்கள் வசனத்தை நீங்கள் படித்தால் மட்டும்தான். சிலருக்கு பைபிள் படிக்கவே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து சொல்கிறேன் கேளுங்க, வேத புத்தகத்தை முழுவதுமாய் நீங்கள் படிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆலயத்தில் செய்திகள் கேட்பதும் தொலைக்காட்சியில் செய்திகள் கேட்பதும் அது மட்டும் அல்ல. ஏனென்றால் இன்றைக்கு நிறைய நூதனமான உபதேசங்கள் பெருகிவிட்டது. அவைகள் உங்களை என்ன செய்கிறது என்றால், சத்தியத்தை விட்டு விலக செய்கிறது. வேத புத்தகத்தில் அதற்கும் ஒரு வசனம் இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19:27 வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து கவனித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 19:27 வசனத்தை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. இந்த வசனத்தை இன்னொரு முறை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள். என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு
அறிவை கொடுக்கின்ற வார்த்தைகளை விட்டு விலகு செய்யும் போதகங்களை நீ கேளாதே. நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்ன அர்த்தம்? பைபிளை முழுக்க முழுக்க நாம் படித்தால் மட்டும்தான் உண்மையான சத்தியம், உண்மையான வசனத்தை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நான் உங்களுக்கு சொல்கிற வார்த்தைகளிலும் கூட அவைகள் உண்மைத்தன்மையை அறிய வேண்டுமானால் இந்த வேத புத்தகத்தை நீங்கள் படித்தால் மட்டும்தான். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தை அறிகிற ஒரு அறிவு. வேத வசனத்தை, வசனத்தை நீங்கள் அதிகம் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நீங்கள் வேத புத்தகத்தை அடிக்கடி பைபிள் படிங்கன்னு சொல்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு நிறைய நூதனமான உபதேசங்கள், வசனங்களுக்கு சம்பந்தமே இல்லாத உபதேசங்கள், வசனத்தின் அடிப்படை இல்லாத அளவிற்கு நிறைய உபதேசங்கள் பெருகிவிட்டபடினாலே அவைகளிலே அநேக வாலிபர்கள், வாலிப பெண்கள் சாய்ந்து போய் காணப்படுகிறார்கள். ஆகினால்தான் ஆண்டவர் சொல்கிறார், சத்தியத்தை அறிகிற அறிவு, வேத வசனத்தை அறிகிற ஒரு அறிவு நமக்கு வேண்டும். ரெண்டாவதாக இந்த அறிவு, எந்த அறிவு வேண்டுமானால் தேவனை அறிகின்ற ஒரு அறிவு. நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய தேவனை, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் மனதிருக்கமுடையவர், இப்படி தான் நிறைய நாம் செய்திகளில் கேட்கிறோம். ஆனால் பைபிள் சொல்கிறது, வேதம் சொல்கிறது, தேவனை அறிகின்ற அறிவு. அதைத்தான் அறிவை உணர்த்துகிற ஒரு வசனம். தேவனை அறிகின்ற ஒரு அறிவு நமக்கு வேண்டும். ஓசியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 6:6 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 6:6 படித்து பாருங்கள். அங்கு தீர்க்க தரிசி சொல்கிறான், பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு விருப்பத்தை நமக்கு தெரிவிக்கிறார். என்ன வசனம் தெரியுமா? பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். தேவனை அறிகின்ற ஒரு அறிவு வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? இயேசு கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவர் என்பதனை அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவு வேண்டும். இன்றைக்கு நாம் தேவனாகிய கர்த்தரை ஒரு சரிசமமான, நமக்கு சரிசமமாக அவரை கொண்டு வருகிற நிலைமைக்கு வந்து விட்டோம். நமக்கு சரிசமமாக அவர் என்னோடு பேசினார், என் பக்கத்தில் அமர்ந்திருந்தார், அவர் அப்படி செய்தார், இப்படி செய்தார் என்று நமக்கு சரிசமமாக அவரை கொண்டு வருகிற நிலைமைக்கு வந்து விட்டோம். வேதம் சொல்லியிருக்கிறது, தேவனை அறிகின்ற அறிவு நமக்கு வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதனை ஓசியா 6:6 சொல்கிறது, தேவனை அறிகின்ற அறிவையும் விரும்புகிறேன். இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்துல சொல்கிறார். 2 Corinthians 10:5 நீங்கள் படித்து பாருங்கள். 2 Corinthians 10:5 நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களுமாக இருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய சபைக்கு எழுதும்பொழுது இப்படி எழுதுகிறார், தேவனை அறிகின்ற அறிவை எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற ஒரு அறிவு வேண்டும். அதைத்தான் வேதம் இப்படியாக நமக்கு அந்த ஒரு வரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அறிவை உணர்த்தும் வசனம். என்ன அறிவு? தேவனை அறிகின்ற அறிவு. என்ன அறிவு? சத்தியத்தை, வசனத்தை அறிகின்ற ஒரு அறிவு. இன்னொரு இடத்துல கூட நீங்கள் படித்து பார்க்கலாம், கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 10:10 நீங்கள் படித்து பார்த்தால் அங்கும் இங்கே பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லியிருக்கிறார். கொலோசேயர் 1:10 சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து, ஒவ்வொரு மனிதனும் தேவனை அறிகின்ற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். அப்போது நல்ல கவனித்துக் கொள்ளுங்க, இந்த அறிவை உணர்த்துகிற வசனம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது என்றால் வசனத்தை, சத்தியத்தை அறிகின்ற அறிவு நமக்கு வேண்டும். அடுத்து நமக்கு முக்கியமானது தேவனை அறிகின்ற ஒரு அறிவு வேண்டும். இன்றைய நாட்களிலே அநேக காரியங்களில்
தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய முறையிலே நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறபடினால் தேவ பயம் இல்லாமல் போய்விட்டது. இதனை நன்கு குறித்து கொள்ளுங்கள். தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறியாதபடினாலேதான் தேவனை குறித்த பயம் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. அதே போல சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் நாம் அறியாதபடியினால்தான் பக்தி விருத்தி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாமற் போய்விட்டது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பக்தி விருத்தி உண்டாக வேண்டுமானால் வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக, சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக அறிய வேண்டும். அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த அறிவை குறித்து சாலமோன் நீதிமொழிகளிலே ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19:2 நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே ஒரு அறிவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 19:2. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அறிவை குறித்து நாம் இன்றைக்கு அறிவை குறித்த வசனத்தை வரத்தை சிந்திக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கு வேதம் சொல்லியிருக்கிறது ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இன்றைக்கு அநேகர் கேட்பாங்க. நாம் கடந்த வாரத்தில் பேசினபடி ஒரு ஆசிரியர் மாணவனை பார்த்து சொல்வார், அவர் ஏதாவது இந்த படிக்கிற பாடங்களிலே தவறு செய்துவிட்டால் அந்த ஆசிரியர் சொல்வார், ஏண்டா இப்படி அறிவில்லாமல் செய்துவிட்டாய் என்று. குடும்பத்திலே யாராவது ஒருவர் தவறான செயல்களை செய்துவிட்டால் குடும்பத்தின் தலைவர் சொல்வார்கள், அறிவில்லாமல் இப்படிப்பட்ட காரியங்களை செய்துவிட்டீர்களே என்று. வேத புத்தகம் நமக்கு ஒரு அருமையான ஆலோசனை சொல்கிறது. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமா என்றால் என்ன? எல்லாரும் சொல்லுவீங்களே ஆவி ஆத்மா சரீரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களையா, இந்த மூன்றும் எங்கே இருக்குது அப்படின்னு. ஆத்துமானா என்ன, இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னால், ஆத்துமா என்பது என்ன என்றால் ஆன்மா. ஆன்மா என்பதனுடைய பெயர் தான் ஆத்துமா என்று சொல்கிறோம். ஆன்மா என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த ஆன்மா தான். இன்னுமாய் நான் உங்களுக்கு அதனை வெளிப்படையாய் நாம் சொல்வோம் என்றால் மனம் என்று சொல்லலாம். இருதயம், மனம் என்று சொல்லக்கூடியது, அதற்கு பேர் தான் ஆத்துமா. இந்த ஆத்துமா என்பது வேறு எதுவுமே இல்லை ஆன்மா. ஆன்மாவினுடைய மறு சொல் தான் ஆத்துமா. அதாவது மனம், மனசாட்சி, இதெல்லாம் விட இருதயம், இவையெல்லாம் ஆத்மாவிற்கு சரியான ஒரு பொருள். இந்த ஆத்மாவை குறித்து வேதம் சொல்லியிருக்கிறது ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆத்மா அறிவோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய ஆத்மா, நம்ம சொல்லலாம் அவன் மூளை தான் ஒரு அறிவோடு இருக்கணும், நல்ல பிரெயின் நல்ல முறையில் இருக்கணும் அப்படிம்பாங்க. அது உண்மைதான். வேத வசன் நமக்கு சொல்லியிருக்கிறது பாருங்கள், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நம்முடைய ஆத்துமா அறிவோடு இருக்க வேண்டும், ஆன்மா அறிவோடு இருக்க வேண்டும். ஆன்மா அறிவு சார்ந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும். ஆத்துமா அறிவில்லாமல் இருப்போமே ஆனால், இந்த ஆத்துமா அறிவில்லாமல் இருந்து விட்டதென்றால் அநேக விதங்களிலே நாம் வீழ்ச்சி அடைந்து போய்விடுகிறோம். ஆகினால்தான் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த 9 வரங்களிலும் மிகவும் முக்கியமான வரம் இந்த அறிவை உணர்த்தும் ஒரு வரம். நிறைய பேர் நம்ம எல்லாரையும் என்ன விரும்புவோம், எனக்கு தீர்க்க தரிசனம் வர வேணும், எனக்கு பிசாசுகளை துரத்துகிற வர வேணும், எனக்கு அந்நிய பாசை வர வேணும், எனக்கு குணமாக்கம் வர வேண்டும் என்று. அதெல்லாம் தவறு என்று சொல்லவில்லை. எல்லா இந்த வரங்களை விட இந்த அறிவை உணர்த்துகிற வரம் ஒரு மேன்மையான ஒரு வரம், ஒரு மேன்மையான ஒரு வரம். நமக்கு அது ஒரு பெரிய மேன்மையையும் மிகப்பெரியதொரு ஆசீர்வாதத்தையும் இந்த அறிவை உணர்த்துகிற வரம் நமக்கு கொடுக்கிறது. அதைத்தான் இங்கு நாம் அருமையாக பார்ப்போமானால் ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. உன்னுடைய ஆன்மா அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. உன்னுடைய மனம், என்னுடைய மனம், என்னுடைய ஆத்மா, என்னுடைய மனசாட்சி அறிவில்லாமல் இருக்குமே ஆனால், அறிவு சார்ந்த காரியங்களை செய்யாதபடிக்கு அறிவில்லாத காரியங்களை செய்வோமே ஆனால் அது நல்லதல்ல என்று வேதம் சொல்லியிருக்கிறது. வேத புத்தகத்தில் அநேக காரியங்கள் நல்லது 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 என்று நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1 ஆண்டவர் அநேக காரியத்தில் இது நல்லா இருக்கிறது, இது நல்லது நல்லது என்று சொன்னார்.
ஆனால் இங்கே நீதிமொழிகள் 19 அதிகாரத்தில் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இன்றைக்கு நாம் புற வாழ்க்கையிலே, அதாவது வெளிப்படையான வாழ்க்கையிலே, வேத புத்தகத்தில் நீங்கள் பரிசேயரை குறித்து படித்து பார்ப்பில்லையானால் அவர்கள் புற வாழ்க்கையை நல்ல முறையிலே வைத்திருந்தார்கள். ஆனால் அவருடைய உள்ளான அக வாழ்க்கை, உள்ளான வாழ்க்கை நல்ல முறையிலே அங்கே இல்லை. இதை போலத்தான் இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படையான தோற்றத்திலே, வெளிப்படையான தோற்றத்திலே நம்மை ஒரு கிறிஸ்தவன் அல்லது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவன் என்று நம்மை வெளிப்புற அடையாளங்களினாலே மற்றவர்கள் நம்மை நன்கு நினைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உள்ளான மனிதன், இந்த ஆத்மா, இந்த ஆன்மா அறிவு சார்ந்த காரியங்களை செய்யாதபடிக்கு இருக்குமேயானால் அது நல்லதல்ல என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அதைத்தான் இங்கே நாம் மறுபடியும் வாசிக்கிறோம், ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அதைத்தான் முழு வேத புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள், எல்லாவற்றையும் குறித்து தெளிவான அறிவு நமக்கு தேவை. அதை நான் இந்த செய்தியுடைய ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, தேவனை அறிகின்ற அறிவு, அதோடு கூட மாத்திரமல்ல வசனத்தை அறிகின்ற அறிவு, இதெல்லாம் இந்த ஆத்மாவுக்கு வேண்டும். இந்த ஆத்மா, இந்த ஆன்மா தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிய வேண்டும். பவுலப்போஸ்தலன் சொல்கிறார் ஒரு இடத்துல, கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமாய், தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிறது போல அல்லது நாம் நம்முடைய கற்பனைக்கான எண்ணத்தின்படி அல்லது இப்பொழுது நாம் அநேக செய்திகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றபடி, நாம் நினைக்கின்றபடி அல்லது நாம் எண்ணுகின்றபடி கர்த்தர் இல்லவே இல்லை. அவரை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் அறிய வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே பத்மத்தீவிலே இயேசுவை தரிசனத்திலே கண்ட பொழுது அவன் செத்தவனைப் போல கீழே விழுந்து கிடக்கிறான். அப்படியானால் அதே இயேசு கிறிஸ்து, அதே யோவான், இங்கேயும் அதே இயேசு கிறிஸ்து, அதே யோவான். ஆனால் அங்கே மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த மனிதன் இங்கே அவர் அருகில் கூட செல்ல முடியவில்லை. அவ்வளவு வல்லமை நிறைந்தவர், அவ்வளவு மகிமையானவர். இப்போ நாம் இதிலிருந்து நல்ல தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய், அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் நாம் அறிவோமானால் நாம் நம்முடைய பகுதிகளில் அல்லது நம்முடைய குடும்பங்களில் ஒரு மிகப்பெரியதொரு மாற்றம், ஆசீர்வாதம் ஏற்படும். இங்கு தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாதபடினாலே அல்லது தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய நிலைமையிலே இல்லாதபடினாலே ஒரு மனிதன் என்ன நிலைமையிலே வீழ்ந்து போனான் என்பதனை குறித்து வேத புத்தகத்திலே நாம் ஒரு ராஜாவை குறித்து பார்க்கலாம். நீங்கள் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அங்கே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 26 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தயவுசெய்து அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது யூதா ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகிய அமித்ஷாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். உசியா என்கிற ஒரு மனிதன், உசியா என்கிற ஒரு ராஜா 16 வயதிலே அவன் ராஜாவாக மாறினான். தயவுசெய்து இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். வீட்டில் வைத்து இந்த 2 நாளாகவும் 26 அதிகாரத்தை ஒரு உங்களால் எவ்வளவு அதிகமாய் மறுபடியுமாய் படித்து பார்க்க முடியுமோ அப்படி படித்து பாருங்கள். இங்கே உசியா என்கிற ராஜா 16 வயதிலே ராஜாவாக மாறி அவன் 52 வருடம் எருசலேமிலே அரசாள தொடங்கினான். 52 வருடம் ராஜாவாயிருந்தான், 52 வருடம் ராஜாவாயிருந்தான். அந்த உசியாவை குறித்து வேத புத்தகத்தில் நீங்கள் இந்த 26 அதிகாரத்தில் படித்து பார்ப்பார்களேயானால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, 2 நாளாகவும் 26 அதிகாரம் நீங்கள் வேத புத்தகத்தை கையில் எடுத்து வைத்து கொள்ளுங்க. அங்கே ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனத்தை படித்து பாருங்க, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான்.
அடுத்து ஐந்தாவது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அவன் தேவனை தேட மனதிணங்கினான். இந்த உசியாவை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டுகிறது, ஒன்று கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஐந்தாவது வசனத்தை படித்து பாருங்கள், அவன் தேவனை தேட மனது இணங்கினான். அப்படி மனது இணங்கினபடினாலே அவன் காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாக்கிய செய்தார். அவன் என்னென்ன செய்தானோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் வாக்கிய செய்தார். அவன் எந்த காரியத்தை துவக்கினானோ அதை பூரா அவனுக்கு ஆண்டவர் செய்தார், அவனுக்கு கொடுத்தார். அவன் புறப்பட்டு போய் ஆறாவது வசனத்தை படித்து பார்ப்பில்லையானால், அவன் அலங்கங்களை கட்டுகிறான், பட்டணங்களை கட்டுகிறான். ஏழாவது வசனத்தினுடைய கடைசி வரியை படித்து பாருங்கள், தேவன் அவனுக்கு துணை நின்றார். முதல்ல அவனை குறித்து வேதம் சொல்லியிருக்கிறது, அவன் உசியா ராஜா எப்படிப்பட்டவன் என்றால், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், அவன் கர்த்தரை தேட மனதிணங்கினான். அந்த நாட்களில் அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கை செய்தார். அதோடு கூட மட்டுமல்ல, தேவன் அவனுக்கு துணை நின்றார். எட்டாவது வசனத்தினுடைய கடைசி வரியை படித்து பார்ப்பில்லையானால், உசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் மிகவும் பலம் கொண்டான். அதோடு கூட மாத்திரமல்ல, அவன் செய்த காரியங்கள் ஏராளமான பராக்கிரமசாலிகள், ஏராளமான ஆடுகள், வயல்கள், நிலங்கள் எல்லாவற்றையும் அவன் சவதரித்தான், எல்லா காரியங்களையும் கொண்டு வந்தான். இதுதான் இந்த உசியா ராஜாவுடைய வரலாறு. இவ்வளவு பெரிய மேன்மையாக இருந்த ஒரு மனிதன், அவன் சொன்னான், எப்போதும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். வேதமே சொல்கிறது, தேவன் எனக்கு துணை செய்தார், தேவன் எனக்கு துணை நிற்கிறார், தேவன் என்னுடைய காரியங்களை எல்லாம் வாக்கிய செய்தார், நான் என்னென்ன செய்கிறேனோ அது பூராமே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவ்வளவும் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி, அத்தனை காரியங்களிலும் இந்த உசியா ராஜா அவன் செய்த அவ்வளவு காரியங்களிலும் தேவன் அவனோடு கூட இருக்கிறார், அவன் பலங்கொள பண்ணுகிறார், அவன் மிகவும் பலம் கொண்டான், அவன் செய்தவை எல்லாவற்றையும் திரளாக வர்த்திக்க பண்ணுகிறார். இந்த சூழ்நிலையில் ஒரு காரியம் நடக்கிறது பாருங்கள். ரெண்டு நாளாகவும் 26:16 படித்து பாருங்கள், அவன் பலப்பட்ட பொழுது. நான் வாசிக்கிறேன், மறுபடியும் கேளுங்கள், இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடுண்டாக்கும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். என்ன செய்தான் பாருங்க, இவனுக்கு ஒரு பெரிய எண்ணம், நம்ம செய்கிறதெல்லாம் ஆண்டவர் கூட இருக்கிறார், நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வழி நடத்துகிறார், நம்ம மிகுந்த பலம் கொண்டு போய் இருக்கிறோம், நாம் மிகுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமையாக இருக்கிறோம், நான் என்னென்ன செய்தேன் அவ்வளவு ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். உண்மை அதுதான், அவ்வளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார், அவனை மேன்மைப்படுத்தினார், அவனை உணர்த்தினார். இவ்வளவு நடக்கும்போது அவனுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, பைபிளில் சொல்லுது, அவன் பலப்பட்ட பொழுது தனக்கு கேடுண்டாக்கும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமை ஆகி, நம்ம சொன்னமல்லவா ஆத்துமா, இந்த ஆன்மா, இந்த மனம், அந்த மனம் என்ன செய்கிறது, மேட்டிமை ஆகி என்ன செய்கிறான் பாருங்கள், ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே ஆசாரியர்கள் மாத்திரம் செய்ய வேண்டிய, ஆசாரியர்கள் மாத்திரம் நுழைய வேண்டிய, ஆசாரியர்கள் மாத்திரம் செய்யக்கூடிய, அல்லது ஆசாரியர்கள் ஆசாரியருக்கு மாத்திரம் தேவன் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தின்படி அந்த காரியத்தை இவன் செய்ய துணிந்தான். அவன் உள்ளே போனான், நான் என்னோடு கூட தான் கர்த்தர் இருக்கிறாரு, நான் என்ன வேணாலும் செய்யலாம், ஆண்டவர் என்று டெய்லி பேசிகிட்டு இருக்கிறாரு, ஆண்டவர் என்னோடு கூட துணை நிற்கிறார், ஆகியனால் நான் என்ன வேணாலும் செய்யலாம் என்று சொல்லி என்ன செய்தான், ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே போய் தூபம் காட்டுவதற்கு அவன் உள்ளே பிரவேசித்தான். துணிகரமாக அவனுடைய இருதயம், அவன் ஆத்மா மேட்டிமை ஆகிறது. அங்கே எல்லோரும் இருக்கிற ஆசாரிகள் சொல்கிறாங்க, வாசிங்க 18வது வசனத்தை வாசி பாருங்கள், ராஜாவாகிய உசியாவோடு அவர்கள் எதிர்த்து நின்று, உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுவது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுக்கும், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போவோம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், இந்த ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே எந்த இடத்துக்குள்ளே அரசன் போகக்கூடாதோ அந்த இடத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்க முற்பட்டான், உள்ளே போயிட்டான். அங்கே ஆசாரியர்கள்லாம் சொல்கிறாங்க, ஏன் இந்த இடத்துக்குள்ளே நீர் வரக்கூடாது, நீர் தூபம் காட்டக்கூடாது,
ஆனா அவன் கேட்கல, அவன் என்ன சொல்கிறான், அப்படியெல்லாம் இல்லை, இத்தனை வருஷ காலமாக கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆண்டவருக்கும் எனக்கு அவ்வளவு நெருக்கம் என்று சொல்கிறான். ஆனால் அறிவில்லாமல், ஆத்மா அறிவில்லாமல், தேவனை பற்றின அறிவு அவனுக்கு இல்லை. தேவனை குறித்து தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியாதபடிக்கு அவன் துணிகரமாக கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே பலிபீடம் இருக்கிற இடத்துக்குள்ளே அந்த ஆசாரியர்களுடைய எச்சரிக்கையையும் மீறி அவன் உள்ளே நுழைந்து அவன் என்ன செய்தான் பாருங்க, கோபம் கொள்கிறான். 19 வசனத்தை படித்து பாருங்க. அவன் கோபம் கொண்டு தூப கலசை தன் கையில் பிடித்து ஆசாரியரோடு ஆசாரியருக்கு முன்பதாக போய் அந்த ஆசாரியர்கள் செய்யக்கூடிய ஊழியத்தை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த தூப பீடத்தை தூப கலசத்தை எடுத்து காட்டுகிறான். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது, நீங்கள் வாசித்து பாருங்கள். 20 வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களே. ஆனால் அவனை கர்த்தர் அடித்தார், அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் வந்தது. அதோடு கூட மாத்திரமல்ல, அவனை கர்த்தர் அடித்தார். அங்கே இருக்கவங்கள சொன்னாங்க, குஷ்டரோகம் வந்துட்டு இந்த இடத்தை விட்டு உடனே அப்புறப்படுத்தும் என்று சொல்லி எல்லாராலும் வலுக்கட்டாயமாக பலவந்தமாக அவனை வெளியேற்றுகிறார்கள். அவன் வெளியே போய் என்ன செய்தான் பாருங்க, ஒரு அரசனாக ராஜரீகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த மனிதன் அவன் புறக்கணிக்கப்பட்டு ஒரு வீட்டிலே, ஒரு தனிய வீட்டிலே. வேதத்தில் நீங்கள் 26:21 வசனத்தை படித்து பாருங்க. ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாக இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினாலே ஒரு தனித்த வீட்டிலே வாசம் பண்ணினான். தான் சாகு மட்டும் குஷ்டரோகமாக இருந்தான். காரணம் என்ன தெரியுமா? தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் அறியவில்லை. நீங்களும் நானும் ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிய வேண்டும். இந்த ஆத்துமா, இந்த மனம் மேட்டிமையாகி நான் என்ன வேண்டுமானாலும் கர்த்தரை குறித்து பேசலாம் என்கிற எண்ணம் வரவே கூடாது. இன்னொரு, அதுதான் வேதம் சொல்லியிருக்கிறது, ஆத்மா மனம் இருதயம் அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. இன்னொரு ராஜாவை குறித்து நீங்கள் பார்க்கலாம். 2 புத்தகம் 32 அங்கே நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கும் ஒரு ராஜாவை குறித்து நீங்கள் படித்து பார்க்கலாம். எசேக்கியா என்கிற ஒரு ராஜா. இந்த எசேக்கியா ராஜா ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி அவனுக்கு என்ன நடந்தது பாருங்கள். ஒரு மிகப்பெரிய ஒரு அசரியா ராஜாவனுடைய இருந்துட்டுலாம் பாதுகாப்பாக வாங்கினான். அவனுடைய ஆயுள் காலங்களிலெல்லாம் அவன் ஆயுள் காலத்தை பூரா கர்த்தர் அவனுக்கு 15 கூட்டி கொடுத்தார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதனாகிய ராஜா என்ன செய்தான் பாருங்கள். அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அவன் நோயில் குணமான உடனே அவனை சந்திப்பதற்கு வெளி தேசத்து ராஜாக்கள் வருகிறார்கள். நீங்கள் 32:32 படித்து பாருங்க. அப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது. அந்த 32:31 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால், ஆகிலும் பாபிலோன் பிரபுக்கள் ஸ்தானாதிபதிகள் தேசத்தில் நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்தில் அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். காரணம் என்ன தெரியுமா? அவன் இருதயம் என்ன செஞ்சது தெரியுமா? அவனுடைய இருதயம் ஆண்டவரை விட்டு ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியாதபடினாலே அவன் எதை எதெல்லாம் காட்டக்கூடாதோ அதையெல்லாம் பாபிலோன் பிரபுக்களுக்கு, பாபிலோனிடத்திலிருந்து வந்த அரசர்களுக்கு, தன்னுடைய அரண்மனை முழுவதையும், தன்னுடைய தேசம் முழுவதையும், தன்னுடைய பொக்கிஷசாலைகள் முழுவதையும் திறந்து காட்டினான். காரணம் என்ன தெரியுமா? ஆத்மா அறிவில்லை, இருதயத்தில் அறிவில்லை, உள்ளத்தில் அறிவில்லாத காரணத்தினாலே யாரிடத்தில் எதை காட்ட வேண்டும், தேவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அறிவில்லாதபடினாலே அவனுடைய மனமானது என்ன செய்தது? அங்கே எல்லா வந்திருக்கிறாங்க, பாபிலோன் இடத்துல வந்திருக்காங்க, அவனுக்கு எல்லாத்தையும் நம்ம காட்டிடும் என்று நினைத்தான். ஆனால் என்ன நடந்தது பாருங்கள். அதே பாபிலோன் ராஜாக்கள் மூலமாகத்தான் இந்த எருசலேம், அந்த தேசம் முழுவதும் அழிக்கப்பட்டது, கொள்ளையிடப்பட்டது, சிறைபிடிக்கப்பட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் வேதம் சொல்லியிருக்கிறது. ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய ஆத்மா அறிவோடு இருக்கணும், என்னுடைய மனம் அறிவுள்ளதாக இருக்கணும், என்னுடைய ஆன்மா அறிவுள்ளதாக இருக்கணும், என்னுடைய இருதயம் அறிவுள்ளதாக இருக்கணும், மேட்டிமை அடையக்கூடாது என்று தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரத்தில் இந்த செய்திகளை நாம் தொடர்ந்து தியானம் செய்வோம், ஜபம் செய்யலாமா? இந்த நாளில் ஒரு விசேஷித்த ஜபக்குறிப்புக்காக ஜபிக்க போகிறோம். மருத்துவமனையில் பல நாட்களாக சிகிச்சை பெற்று, படுத்த படுக்கையாக இருந்து சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜபிக்க போகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட நாங்கள் உம்முடைய வசனங்களை தியானம் செய்தோம் ஆண்டவரே.
ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி, ஆண்டவரே எங்களுடைய ஆத்மா எங்களுடைய மனம் எங்களுடைய இருதயம் அறிவில்லாதபடிக்கு காணக்கூடாதபடிக்கு நாங்கள் அறிவோடு இருக்க அப்படிப்பட்ட ஆத்மா அறிவோடு இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க ஆண்டவரே. வசனத்தை அறிகின்ற அறிவை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. தேவனை அறிகின்ற அறிவை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே வசனத்தை அறிகிற அறிவு எங்களுக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கும். தேவனை அறிகிற அறிவு எங்களுக்கு தெய்வ பயத்தை ஏற்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாளிலும் பக்தி விருத்தி இல்லாத நிலைமைகளில் தெய்வ பயம் இல்லாத நிலைமைகளில் காணப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியவும் வசனத்தை அதிகமதிகமாய் படிக்கவும் நீர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே மருத்துவமனையில் வியாதியோடு கூட யார் யாரெல்லாம் மிக நீண்ட நாட்களாக சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்காக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த நேரத்திலும் இந்த வேளையிலும் என்னோடு கூட யார் யாரெல்லாம் சேர்ந்து ஆண்டவரே இந்த வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும் அப்பா. அவர் தம்முடைய வசனங்களை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று 107 சங்கீதம் 20 வசனம் சொல்லியிருக்கிறபடி இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நாங்கள் வசனத்தை அனுப்புகிறோம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளை அனுப்புகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அந்த வியாதிப்பட்ட பலவீனப்பட்ட ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் ஒரு சுகத்தை உண்டு பண்ணட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான நல்ல மருத்துவ சிகிச்சைகளை அந்த மருத்துவர்கள் கொடுக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே படுக்கையில் இருக்கின்ற அந்த மனிதர்கள் ஆண்டவரே சீக்கிரத்திலே சுகம் பெற்று சீக்கிரத்திலே வியாதியிலிருந்து விடுதலை அடைந்து தங்கள் வீட்டிற்கு கடந்து செல்ல நீர் உதவி செய்வீராக. இந்த வேளையில தகப்பனே சிறுநீரக கற்களினாலும் வேதனைப்படுகிற ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவரே தகப்பனே இருதய வியாதியினாலும் ஆண்டவரே தகப்பனே இன்னுமாய் ஒவ்வொரு விதமான பழுதுபட்ட பாகங்கள் ஆண்டவரே சரீரத்தில் ஏதாவது பழுதுபட்ட பாகங்களோடு கூட அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் மருத்துவமனையில் இப்பொழுது தங்கி சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தினால் அந்த ஒவ்வொரு பாகங்களும் சுகமடையும் படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய வசனங்கள் அங்கு அனுப்பப்படட்டும். உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுக்குள் கிரியை செய்யட்டும். ஒரு மிகப்பெரியதொரு மாறுதல் உண்டாகட்டும். இன்றைக்கு ஒரு தெய்வீக சுகம் அவர்களுக்குள் கிடைக்கட்டும். அவர்கள் மருத்துவமனையின் மருத்துவ படுக்கையிலிருந்து விடுதலை அடைந்து அவர்கள் இந்த வியாதியின் கட்டுகளிலிருந்து விடுதலை அடைந்து அவர்கள் சீக்கிரத்திலே சுகத்தோடு கூட தங்கள் வீட்டிற்கு செல்ல நீர் கிருபை தாரும். அவருடைய கண்ணீரின் வாழ்க்கையை மாற்றும். அவருடைய வியாதி படுக்கைகளை மாற்றும். அவருடைய துயரங்களை மாற்றும். அவருடைய எல்லா விதமான இந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நம் கர்த்தருடைய செய்தியை இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் தியானம் செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். எங்களுடைய இயேசுத்தோடுகிறார் ஊழியங்களுக்காக எங்களுடைய கிராமப்பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபம் எங்களை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்கு நீராய் கொண்டு வரும். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசினால், கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவினால், கிரியை செய்தால் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். எங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட் நம்பர் இந்த வாரத்தில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டு உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகையினால கூகுள் பேயில் அனுப்பக்கூடியவர்கள் இந்த எண்ணுக்கு அனுப்புங்கள். என்னுடைய வங்கி கணக்கு அனுப்புகிறவர்கள் என்னுடைய வங்கி கணக்குக்கு நீங்களுடைய உதவிகளை செய்வீர்களானால் இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.